மாதிரி கவர் நிறைய வாங்கணும். சிறியது முதல் பெரியது வரை வெவ்வேறு அளவுகளில் மொத்த கடைகளில் கிடைக்கும். ஒவ்வொரு அளவும் 1 கிராம் உள்ளது. 1 கிராம் கவரோட விலை 20 ரூபாய் தான். நாங்கள் 6 அளவுகளில் கவர் வாங்கினோம். அதனால் எங்களுக்கான மொத்த செலவு 120 ரூபாய். இதை இப்போ விரித்து காட்டுறேன் பாருங்கள். சின்ன குச்சி படங்கள், ஃப்ளாஷ் கார்ட், இந்த மாதிரி கார்டுகளெல்லாம் இப்படி ஒவ்வொரு அளவுக்கு ஏற்ப இந்த கவரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். இது வாங்கிறதுக்கு எப்படி எந்த கடையில் வாங்கணும்னு வீடியோவில் கடைசியாக நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இடம் ஒரு சமுதாய பள்ளிக்கூடம். அடுத்த வாரம் எங்கள் ஊர் மக்கள் பொங்கல் கொண்டாட போகிறாங்க. அப்போ யார் வேணாலும் பள்ளிக்குள்ளே வந்து போயிருப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, தமிழில் ஃபஸ்டில் சொருகட்டை, ஏபிசிடி ஃப்ளாஷ் கார்ட்ஸு எல்லாமே எங்கள் பசங்க நீட்டாக சுவர்லேருந்து கிழிக்காமல் எடுக்கிறாங்க. எடுத்த கார்டு எல்லாமே சுவரில் ஒட்டியிருந்ததுனால அதில் ஒட்டின அந்த மீதி செல்லோடேப் எல்லாம் எங்கள் பசங்க கட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படி கட் பண்ணி எடுத்த கார்டு எல்லாமே ஒருத்தங்க துணியால் தொடச்சி ஒரு டஸ்ட் இல்லாமல் நீட்டாக்கி அதை அப்புறம் அந்த கவரில் போட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி இதில் உள்ள ஃபஸ்ட் டேம், செகண்ட் டேம், தேர்ட் டேமில் உள்ள எல்லா கார்டுமே அந்தந்த சைஸ் படி அந்தந்த சைஸுக்குள்ள கவர்களில் போட்டு வச்சோம். கடைசியாக நாங்கள் பேக் பண்ண கவர்களில் பெர்மனண்ட் மார்க்கர் வச்சு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நேமு, அடுத்து பருவம், அதுக்கப்புறம் அழகு, பருவத்தை பானும் அழகு ஆணும் அதில் நோட் பண்ணிக்கிட்டோம். இதே போல் ஃபஸ்ட்டு டேம், செகண்ட் டேம், தேர்ட் டேம், 3 டேம்லேயும் உள்ள ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்தந்த அழகில் உள்ள துணைக்கருவிகள் எல்லாத்தையுமே அந்தந்த கவருக்குள்ளே போட்டு எழுதி வச்சுக்கிட்டோம். இப்போது நாங்கள் பிரித்து வச்ச கார்டெல்லாம் கரெக்டான டீச்சர்ஸ் ஸ்கேன் புக்கை பார்த்து செக் பண்ணி எடுத்து வைக்கிறோம். அப்புறம் நாங்கள் கவர் பண்ண அந்த கவரோட வாய்ப்பகுதியை செல்லோடேப்பால் ஒட்டி வச்சோம். ஒரு பெரிய கவர் எடுத்து ஃபஸ்ட்டு டேம்னா ஒவ்வொரு யூனிட்டும் எத்தனை யூனிட் இருக்கோ அத்தனை யூனிட்டையும் அந்த பெரிய கவருக்குள்ளே மொத்தமாக உள்ளே வைக்கும். ஒன்று ஒன்றா செக் பண்ணி உள்ளே வைக்கிறோம். டேம் ஒன்றுனா அதில் உள்ள எல்லா யூனிட்டும் உள்ளே வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதை ஒரு செல்லோடேப் போட்டு ஒட்டிடுறோம். வாய்ப்பகுதியை ஒட்டிடுறோம். இப்படி ஃபஸ்ட்டு டேம், செகண்ட் டேம், தேர்ட் டேம் மூணையுமே தனித்தனியாக பெரிய பெரிய கவர் போட்டு தனித்தனியாக ஒட்டி வச்சிடுறோம். இப்போது எல்லாமே தனித்தனியாக பேக் பண்ணியாச்சு. இப்போது பெர்மனண்ட் மார்க்கர் வச்சு பருவம் 3, கணக்கு, அழகு 1 லிருந்து 8 வரைக்கும் எல்லாமே இதுக்குள்ளே தான் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத அந்த பெர்மனண்ட் மார்க்கர் வச்சு நம்ம அந்த கவரில் எழுதியிருந்தோம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம நீட்டாக ஒவ்வொன்றையும் தனித்தனி டேம் வைஸாக அந்தந்த டேமுக்குள்ளே புக்கையும் உள்ளே வச்சு நீட்டாக பேக் பண்ணிட்டோம்னா அந்த புக்கும் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகாது. நம்ம தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம். நாம் பேக் பண்ண ஒவ்வொரு கவரையும் நம்ம நீட்டாக ஒரு பாக்ஸில் அடுக்கி வச்சிடறோம். அந்த டேர்ம் வைஸ் அது எந்த டேர்முங்கிறத அந்த பாக்ஸில் மேலே டேமையும் அந்த சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் இங்கிலீஷ்னால் இங்கிலீஷுங்கிறதையும் நம்ம பெர்மனண்ட் மார்க்கர் வச்சு எழுதி ஒரு செல்லோடேப் வச்சு ஒட்டி வச்சிடறோம். அவ்வளோதான். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டீச்சர்ஸ். தேங்க்யூ.